ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெர்னியாங்கிற குடல் இறக்கம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெர்னியாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குடல் இறக்கம்னு சொல்லிட்டு. அது எப்படி வருது, எதனால் வருது, நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் இது நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம் வந்து, நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த ஹெர்னியா ஏற்படுறதா சொல்லிட்டு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்துக்கள் வருது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா உட்காந்து குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் நம்ம குடிக்கும்போது வேகம், ஏன்னா நம்ம நின்றுட்டு குடிக்கும் போது தண்ணீர் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு அதிவேகமாக செல்லும். அப்படி செல்லும் போது ஹெர்னியா ஏற்படுதுங்கிறாங்க. எப்படி அது ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நின்று கொண்டே தண்ணி குடிக்கும்போது தண்ணி பார்த்திங்கன்னா குடலில் நேராக பாயுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா வேகமாக போய்ட்டு அந்த குடலோட சுவரை தாக்குது. குடலோட அந்த வளைந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதி பார்த்திங்கன்னா வேகமாக போய் அதை தாக்குது. இப்படி தாக்குறனால என்ன ஆகும்னா, அந்த குடலோட சுவர் பகுதியும் இறைப்பை இருக்குது பார்த்திங்களா, அந்த இறைப்பையும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது. சரி, ஒரு தடவை குடித்தா தான் இந்த மாதிரி பிரச்சனை வருமானா, நம்ம ஒரு தடவை இல்லை ரெகுலராக அதே மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, வேகமாக போய் அந்த பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செரிமான பாதையில் ஒரு மாதிரி செயல் பிறழ்ச்சி ஏற்படக்கூடும். சரிங்களா, இதனால் என்ன ஆகும்னா அந்த குடலோட மீள்தன்மையை அதிகரிக்குது. மீள்தன்மை அதிகரிக்குது, இறைப்பையில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. சரிங்களா, இது மட்டும்தான் வருமா, நின்றுட்டே நம்ம தண்ணி குடிக்கிறனால வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். சிறுநீரக பாதிப்பா, அது எப்படிப்பா ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் என்ன பண்ணுது, ரத்தத்தில் இருக்க நச்சுகளை நம்ம உடம்புல அப்படியே இருந்ததுன்னா அது நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் என்ன பண்ணுன்னா, சிறுநீர் பையிலேயே இந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே வெளியே தள்ளிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தோட முதன்மையான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா பௌமான் கிண்ணம் அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பகுதிகள் இருக்குது, அது வந்து இந்த வேலையை செய்யுது. சரிங்களா, இப்போ நம்ம உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா உடலில் அனைத்து இடங்களிலும் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே சிறுநீரகத்துக்கு கொண்டு வந்து சிறுநீரகம் இதை என்ன பண்ணுன்னா அழகாக அந்த நச்சுக்களை வெளியேற்றிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கூட நேராக இது உடனே எங்கே போயிடுது, குடலுக்கு போயிடுது. குடிக்கிற தண்ணி இறைப்பை மூலமாக நேராக குடலுக்கு போயிடுது, உடனே வெளியே போயிடுது. அதனால் நமக்கு பெரிய எந்த வித உதவியுமே கிடையாது. சரி, இது மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, வேறு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னதுன்னா மூட்டு பகுதியில் ஏற்படுற பிரச்சனை. சரிங்களா, நமக்கு உடம்புல இருக்க மூட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் ஏற்படுற பிரச்சனை. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், தண்ணி நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும் மூட்டு பகுதியில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மூட்டு பகுதியில் உள்ள நீர்மங்களின் சமநிலை, எதுவுமே நம்ம உடம்பாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் ஒரு சமநிலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். மூட்டு பகுதியிலையும் நீர்மங்கள் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஒரு மிஷின் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இது உறையணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், கிரீஸ் தடவி வைப்போம். ஏன்னா உறைஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் அது பழுதடைஞ்சிரும், தேஞ்சு போயிடும். இப்படி தேஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல கிரீஸ் தடவி வைப்போம். அந்த மாதிரி ஒரு நீர்மம் தான் மூட்டு பகுதிகளுக்கு இடையில் இருக்கும். ஏன்னா நம்ம நடக்கும்போது பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று உறாஞ்சிதுன்னா தேஞ்சு போயிடும், நாளடைவில் பிரச்சனை வந்துடுங்கிறதுக்காக தான் அந்த நீர்மம் இருக்குது. நின்று கொண்டே குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நீர்மங்களுக்கு இடையூறை ஏற்படுத்துது, அதோட சமநிலைக்கு இடையூறை ஏற்படுத்துகிறனால நாளடைவில் பார்த்திங்கன்னா மிக இளம் வயதிலேயே என்ன ஆயிரும் அப்படின்னா மூட்டு வலியை உண்டாக்கிரும். சரிங்களா, மூட்டு வலியை உண்டாக்கி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறமே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகளுக்கு டென்ஷன், டென்ஷன் மீன்ஸ் என்னது, ப்ரெஷர். நரம்புகளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ஏற்கனவே
அது பார்த்திங்கன்னா அதோட வேலையை செஞ்சிட்ருக்கும். சரிங்களா, இதில் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கறனால என்ன ஆகும்னா ஹார்ட் பீட் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட் பீட்டு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் பீட் அதிகமாகச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், ஹார்ட்டோட வேலை என்ன, பம்பிங், ரத்தத்தை வெளியேற்றுறது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், வேகமாக அது பம்ப் பண்ணும்போது இரத்த நாளங்கள் விரியும், இரத்த நாளங்கள் விரியும் போது நரம்புகளுக்கு இன்னும் அதிக ப்ரெஷர் வரும். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல பிரச்சனைகள் இங்கே சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் நின்றுட்டு தண்ணி குடிக்க வேணாம், உக்காந்துட்டு தண்ணி குடிக்கலாம். சரிங்களா, அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம் எல்லாருமே நான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட என்ன சொல்லி கொடுப்போம், அண்ணாந்து தண்ணி குடிப்பான், வாயை வச்சு குடிக்காத, டம்ளரில் வாயை வச்சு குடிக்காத, அண்ணாந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறனால காதில் நோய் ஏற்படுத்துமாமா. அது எப்படிப்பா, காது மூக்கு தொண்டைன்னு மருத்துவர் இருப்பார், பார்த்துருப்பீங்க. காதுக்கு தனியாகவோ மூக்குக்கு தனியாகவோ தொண்டைக்கு தனியாகவோ இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிச்சின்னா காது அடைச்சிக்கும், புரியுதுங்களா. சளி பிடிக்கிறதுக்கும் காது அடைக்கிறதுக்கும் என்னப்போ சம்மந்தம்னா மூணு ஒன்றை ஒன்று சம்மந்தப்படுத்தி உள்ளது. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க, வாய் வச்சு குடிங்க, டம்ளரில் வாயை வச்சு பொறுமையாக சப்பி சப்பி குடிங்க. எப்போவுமே தண்ணி குடிக்கும் போது உங்களோட என்ன சொல்கிறது, உமிழ்நீர், உமிழ்நீர் கலந்து உடம்புக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. சரிங்களா, அது இல்லாமல் நம்ம உடம்போட மெட்டபாலிசம் நல்லபடியாக நடக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்கணுன்னாலும் நம்ம உட்காந்து தண்ணி குடித்தோம்னா நல்லது. காலையில் எழுந்தவுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிங்கன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சுடுதண்ணி குடிக்கலாம், இல்லை பச்சை தண்ணி குடிக்கலாம், எது வேணாலும் குடிச்சிக்கலாம், ஆனால் தண்ணி குடிங்க. எதுக்காகனா காலையில் எழுந்திரிச்சோம்னா நம்ம என்ன வேலை செய்வோம், வயிற்று சுத்தப்படுத்துவோம். சரிங்களா, அதாவது மலத்தை வந்து வெளியேற்றுவோம். ஈஸியாக வெளியே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தண்ணி குடித்தோம்னா ஈஸியாக வெளியே போகும். இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா, நம்ம உடம்புக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி வேணுமோ அப்பெல்லாம் குடிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் உடம்பு உங்கள் உடம்புக்கு எது வேணும்னாலும் உங்கள் உடம்பு கண்டிப்பாக கேட்கும், கேட்காமல் இருக்கவே இருக்காது. எனக்கு விக்கல் எடுக்குதா, அப்போ என்ன அர்த்தம், எனக்கு தண்ணி வேணும்னு அர்த்தம், என் உடம்பு தண்ணி கேட்குதுன்னு அர்த்தம். எப்போல்லாம் விக்கல் எடுக்கும், நான் வேக வேகமாக சாப்பிட்ருப்பேன், ஒழுங்காக மென்று தின்றுக்க மாட்டேன், அப்படி அப்படியே முழுங்கியிருப்பேன். அப்போ என்ன ஆகும், டே உள்ளே போக மாட்டேங்கிறா, தண்ணி ஊற்றி உள்ள அமுச்சு விட்றாங்கிறது உடம்பு என்ன பண்ணும், விக்கலுங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். இந்த மாதிரி நம்ம உடம்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்கும், அதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். எப்போவுமே தண்ணி குடித்தா தயவுசெய்து உட்காந்து குடிங்க, பொறுமையாக குடிங்க. எது வச்சாலும் எது குடித்தாலும் சரி, அதில் முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு சப்பி குடிங்க, மில்நீரோடு சேர்த்து குடிங்க. சரிங்களா, முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.